ஐடியில் வேலை பார்த்துட்டு இருக்க நீங்கள் உங்களோட ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ண இப்போ ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. அட ஐடி மட்டும் இல்லை, நீங்கள் எந்த டொமைனில் இருந்தாலும் இப்போ இப்படிங்கிறதுக்குள்ளே ஐடிக்கு ஷிஃப்ட் ஆயிடலாம். இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ், ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் இவங்க எல்லாரும் சொல்லித்தராங்க 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ், 600+ கம்பெனிஸ் கூட டைம் இன்டர்வியூஸை நீங்கள் எப்படி அட்டன் பண்ணணுங்கிறதுக்கான பெஸ்ட் ட்ரைனிங்கும் தராங்க. அரியர் வச்சுருந்தாலும் பிரச்சனை இல்லை. ராஜலக்ஷ்மி எடுவர்ஸ், சென்னை. ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் இன் டிஸ்கிரிப்ஷன். அடிப்பட்ட சிங்கத்துடைய மூச்சு காத்து அது கர்ச்சனையை விட பயங்கரமாக இருக்கும். அவ்வளோ பயங்கரமாக இருக்குமா? எங்கே எடுத்து காட்டு கொஞ்சம் அப்படின்னா என்னடா எடுத்து காட்டுங்கிறீங்க? என்ன விளையாட்டா? பிச்சு புடியம் போடுவார் ஆஜ்கள் அப்படின்ற மாதிரி எஸ்ஆர்ஹெச் வந்து நீங்கள் கேட்கிற கேள்வி கேட்டுருக்காங்க. அந்த மாதிரி வந்து இப்போ மோத போகிறாங்க இரு அணிகளும். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் மாதிரி பிரிஸ்கா அப்புறம் பாலா. எஸ்ஆர்ஹெச்சினால் பழி வாங்க முடியுமா? குவாலிஃபையர் 1 தோற்ற அணியால் குவாலிஃபையர் 2 ஜெயித்து மீண்டும் ஃபைனல்ஸிற்கு வந்து ஜெயிக்க முடியுமா? இதுதான் கேள்வி. இது முடியுமாங்கிற கேள்வி வந்து நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்கலாக வந்து தான் பேச போகிறோம். இதில் இவ அனாலிட்டிக்கலாக இவங்க வந்து இப்படி விளையாடிருக்காங்க அப்படி விளையாடிருக்காங்க இவங்களுடைய ஸ்ட்ரென்த்து அதெல்லாம் நம்ம பேச போகிறது கிடையாது. ஸ்டாட்ஸ் என்ன சொல்கிறது, இதற்கு முன்பு ஐபிஎல் வரலாற்றில் என்னென்னலாம் நடந்திருக்கிறது என்றதான் நம்ம பார்க்க போகிறோம். சிங்கோ சும்மா இப்படி ஸ்கேப்பன் பலா. என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் அணியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து குவாலிஃபயர் 1 தோற்ற அணி. கேகேஆர் வந்து குவாலிஃபயர் 1 ஜெயிச்சு நேராக ஃபைனல்ஸ் போன அணி. ஸோ இப்படிப்பட்ட ஒரு தோற்ற அணி குவாலிஃபயர் 2 போய் திரும்ப ஜெயிச்சுட்டு திரும்பவும் ஃபைனல்ஸில் வந்து ஜெயிக்க முடியுமா? இதுக்கு முன்னாடி இதுக்கு மாதிரிலாம் நடந்திருக்குதா? நாளைக்கு அவங்க ஜெயிக்கிறாங்க ஜெயிக்கிறாங்க அதெல்லாம் ரைட், ஓகே. இதற்கு முன்பு இது போல ஒன்று நடந்திருக்கிறதா அப்படின்றதான் நம்ம இந்த வீடியோவில் முக்கியமாக பார்க்க போகிறோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2011 ஆரம்பித்து கர 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 அப்படின்னு இந்த குவாலிஃபயர் 1, 2, 3 மேட்டரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2011 வரிசையாக நீங்கள் வந்து எப்போவுமே குவாலிஃபயர் 1 வின் பண்ணவங்க தான் சாம்பியன்ஸ் ஆகிருக்காங்க. சிஎஸ்கேவாக இருக்கட்டும், 2012 கேகேஆர் ஆகட்டும், 2013 மும்பை இண்டியன்ஸாக இருக்கட்டும், மும்பை இண்டியன்ஸ் வந்து குவாலிஃபயர் 2 ஜெயிச்சவங்க. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வரிசையாக இது மாதிரி நடந்திருக்கு. வெறும் எப்போலாம் இது மாறி நடந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2013 மும்பை இண்டியன்ஸ் குவாலிஃபயர் 2 ஜெயிச்சு அங்கிருந்து வராங்க, ரைட்டா? இது வந்துட்டு மும்பை இண்டியன்ஸ் பண்ண ஒரே ஒரு அவங்க தான் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஆர்ஹெச் வந்து எலிமினேட்டரில் ஜெயிச்சு திரும்ப வந்து அவங்க வந்து குவாலிஃபயர் 2 ஜெயிச்சு சாம்பியன்ஸ் ஆகிறாங்க 2016. 2017 திரும்பவும் மும்பை இண்டியன்ஸ் குவாலிஃபயர் 2 ஜெயிச்சு வர்றாங்க மேலே அவங்க. அதனால் குவாலிஃபயர் 1 தோற்ற அணியினால் சாம்பியன்ஸ் ஆக முடியுமா என்றால் வெறும் 2 தான் இது நடந்திருக்குது. நம்மளுடைய மும்பை இண்டியன்ஸே பண்ணியிருக்கிறாங்க 2013 ஒரு முறையும், 2017 ஒரு முறையும், 2 பண்ணியிருக்காங்க மும்பை இண்டியன்ஸ். ஆனால் எஸ்ஆர்ஹெச் எலிமினேட்டரில் வந்த ஒரு டீமு எலிமினேட்டரில் ஜெயிச்சு குவாலிஃபயர் 2 வந்து ஜெயிச்சு சாம்பியன்ஸ் ஆயிருக்கான்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு தடவை தான் அது எஸ்ஆர்ஹெச் பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ்ஆர்ஹெச் அதையே பண்ணிட்டாங்க. அப்போ மும்பை பண்ண மாதிரி குவாலிஃபயர் 2 ஜெயிச்சு வந்து நம்மளால் பண்ண முடியாத என்ன வாடா பார்த்துருவோம் அப்படின்னு அவங்களால இதை மாற்ற முடியுமாங்கிறதான் கேள்வி. மற்றபடி எப்போவுமே கப்பரிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா குவாலிஃபயர் 1 வின் பண்ண டீம் தான். இந்த டாப் 2 இருந்த ஒரு டீமு குவாலிஃபயர் 1 ஜெயிச்சு நேராக ஃபைனல்ஸ் போதில் அந்த டீம் தான் 2011, 2012, 2012, 2014 அப்புறம் 2015 அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2018, 2019, 2020, 2021, 2022, 2023 10 பார்த்தீங்கன்னா குவாலிஃபயர் 1 ஜெயிச்சு நேராக ஃபைனல்ஸ் போன டீம் தான் ஜெயிச்சிருது. அதுவும் 2018 வரிசையாக அந்த மாதிரி டீம் தான் ஜெயிச்சிருது. இது வரைக்கும் இன்னும் அது மாறல, கடைசியாக அது மாறினது 2017 தான். ஸோ இந்த மாதிரி ரெக்கார்டெல்லாம் பீட் பண்ண முடியுமா எஸ்ஆர்ஹெச்னால அப்படிங்கிறதும் ஒரு கேள்வி. பட் ஆனால் இது எல்லாமே நம்பர்ஸ் தாங்க, இந்த எல்லாம் நம்பர்ஸ் தான். கடைசியில் எது பேசுனா அன்னைக்கு எவன் ஒழுங்காக விளாட்றானா அவனுக்கு தாண்டா மாப்பிள்ள பங்கு அப்படிங்கிற மாதிரி போட்டு அடிக்க போகிறாங்க. அந்த வகையில் வந்து எஸ்ஆர்ஹெச்னால ஒரு கம்பேக் முடியுமானா அது சென்னை கிரவுண்டை பொறுத்து பிச்சை பொறுத்து இருக்குது. ஏற்கனவே அவங்களுடைய ஸ்பின்னர்ஸை சூப்பராக பயன்படுத்தி ஆர்ஆர் அணிக்கு அகேன்ஸ்டாக விளையாடி ஜெயிச்சிட்டாங்க. ஆனால் கேகேஆரில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச்சில் வந்து அடிக்கிறதுக்காகவே 2 ஸ்பின்னரை சூப்பராக வச்சுருக்காங்க. உலகத்தின் தலை சிறந்த 2 மிஸ்ட்ரி ஸ்பின்னர்ஸ் அவங்க கையில் வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து சுனில் நாராயணன், வருண் சக்கரவர்த்தி. அவங்க இருவருக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நாளைக்கு மேட்ச்சில் இருக்கும். அதுக்கு மேட்ச் பண்ணுற அளவுக்கு இவங்கள்ட்ட ஷபாஸ் அகமதையோ இல்லை வந்து ஒரு ஏடன் மார்க்கரமையோ அபிஷேக் சர்மாவோ யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா தெரியலை, சொல்ல முடியாது. அன்னைக்கு ஒர்க் அவுட் ஆச்சு ஆர்ஆர் கூட, திரும்பவும் மறுபடியும் ஒர்க் அவுட் ஆகுமா அந்த ஸ்பின்னர்ஸ் எல்லாம் வச்சு சொல்ல முடியாது. ஸோ மார்க்கண்டே மயாங்க் மார்க்கண்டே மாதிரி யாராவது ஒருத்தங்களை என்ன ரிசோர்ஸை அவங்க யூஸ் பண்ணுவாங்க ஸ்பின் டிபார்ட்மெண்ட்லங்கிறது கேள்வி. அதே மாதிரி அவங்களுடைய ஸ்பின்னை இவங்க எப்படி டேக்கிள் பண்ண போகிறாங்கன்றதும் மிகப்பெரிய ஒரு கேள்வி. இது எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத, என்ன மாதிரி இருக்க போகுது இந்த ஃபைனல்ஸில், எந்த டீம் எப்படி விளையாட போகிறாங்க, என்ன ஏதுங்கிறதெல்லாம் கமெண்ட் செக்ஷனில். இன்னொரு வீடியோ நான் உங்களுக்கு வராதுங்கிறது உங்களுக்கு பாய்.